உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தனித்துவத்தை இழந்த மலேசிய மகடி. பிரதமர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிமால் அறிமுகப்படுத்தப்பட்ட மலேசிய மகடி கொள்கை கல்வி அமைச்சின் இரண்டு செயல்பாடுகளால் அதன் தனித்தன்மையை இழந்துள்ளது. மலேசிய மகடி செயல்பாடு என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமே என்பதாக கல்வி அமைச்சின் இரண்டு செயல்பாடுகள் காட்டுகின்றன. மலேசிய முழுவதும் கல்வி அமைச்சுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சிறுமைப்படுத்தும் நோக்கோடு கல்வி அமைச்சின் செயல்பாடு உள்ளதாக ஒரு புறமும், மலேசிய தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக மறுபுறமும் கல்வி அமைச்சுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் சார்பிலும் கல்வி அமைச்சுக்கு எதிர்ப்பான நிலைப்பாடுகள் தோன்றியுள்ளன. கல்வி அமைச்சுக்கான ஆலோசனை குழுவில் தமிழ் பள்ளிகளை பிரதிநிதிக்கும் தமிழருக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது மலேசிய மகடியின் முதல் சறுக்கலாக கருதப்படுகிறது. ஜுஹூர் பாரு இன்ஃபன்ட் ஜீசஸ் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் இஸ்லாமியர் அல்லாத மாணவிகளை ஓரங்கட்டி இஸ்லாமிய மாணவிகளுக்கான எஸ்பிஎம் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவது இரண்டாவது சறுக்கலாக கருதப்படுகிறது. மலேசிய மகடி கொள்கை இனி இப்படித்தான் இருக்குமோ என்ற அச்சத்தை கல்வி அமைச்சின் செயல்பாடுகள் ஏற்படுத்தியுள்ளன. இன்ஃபன்ட் ஜீசஸ் பெண்கள் உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாமே முன்வந்து இஸ்லாமிய மாணவிகளுக்கான தனிப்பட்ட பயிற்சி இது என ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை கண்டிக்காத கல்வி அமைச்சர் ஃபடிலா சிடே பள்ளிக்கு ஆதரவாக ஒத்து ஊதியுள்ளார். அன்வார் இப்ராஹிமின் மலேசிய மகடி கொள்கை இப்படித்தான் இருக்குமோ என்ற கேள்வியை கல்வி அமைச்சின் செயல்பாடுகள் ஏற்படுத்தியுள்ளன. மலேசிய மகடி கொள்கை கல்வி அமைச்சில் மட்டும்தான் இப்படி செயல்படுத்தப்படுமா, அல்லது இதர துறைகளிலும் இஸ்லாமியர் அல்லாதார்க்கு எதிராக செயல்படுத்தப்படுமா என்பதை அன்வார் தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார். மலேசிய மகடி என்ற பறவையின் ஓர் இறகு உதிர்ந்து விட்டது. எஞ்சிய இறகுகளும் உதிர்வதற்கு முன்னே பிரதமர் தாமாக முன்வந்து விளக்கத்தை அளிக்க வேண்டும் என மலேசியர்கள் எதிர்பார்க்கின்றனர். தைப்பூசத்துக்கு கூடுதல் ரயில் சேவை. தைப்பூசத்தை ஒட்டி பத்துமலைக்கு கூடுதல் ரயில் சேவை வழங்கப்படும் என கேடிஎம்பி ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரையில் 3 நாட்களுக்கு 24 மணி நேர இடைவிடாத ரயில் சேவையை வழங்குவோம் என கேடிஎம்பி ரயில் நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டத்து முகமது ராணி இஷாம் சம்சுதீன் அறிவித்துள்ளார். சுங்கை கடுட் தொடங்கி பத்துமலை வரையிலும் போர்ட்கில்லான் தொடங்கி பத்துமலை வரையிலும் செயல்படக்கூடிய 2 ரயில் சேவையும் அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 26 நிலையங்கள் 24 மணி நேர செயல்பாட்டுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். 182,000 பயணிகள் இம்முறை கம்யூட்டர் ரயில் சேவையை பயன்படுத்துவர் எனவும் அவர் தெரிவித்தார். ரவுப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச மகோற்சவம். பஹாங் மாநிலம் ரவுப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச மகோற்சவம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. தைப்பூச ஏற்பாடுகள் குறித்து ஆலயத்தின் தலைவர் டத்து தமிழ் செல்வன் கந்தசாமி விளக்கமளிப்பதை காணலாம். அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆரம்பித்து குடியேற்று விழாவில் 5ஆம் தேதி நமது ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் மிக சிறப்பாக தைப்பூசம் நடைபெற இருக்கின்றது. இந்த வேளையில் பக்தர்கள் அனைவருக்கும் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, ஆலயம் விதித்த கட்டுப்பாட்டு உடன் நீங்கள் அனைவரும் பின்பற்றி இந்த தைப்பூசத்தை மிக சிறப்பாக ஆலய நிர்வாகத்துடன் ஒத்துழைத்து மிக சிறப்பாக நடத்தி முடிப்பேங்க என்று இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பால்குடம் மற்றும் காவடிகள் மிக அருகாமல் உள்ள ஆலயத்திலிருந்து சிம்பாலை காளியம்மன் ஆலயம், ஜலஞ்சூரோ முனீஸ்வரன் ஆலயம் மற்றும் மற்ற 2 ஆலயங்களிலிருந்து காவடிகள் வந்து வருவோம் என்று எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் காலை 5 மணிக்கு ஒரு முறையும்
9:30 மணிக்கு ஒரு முறையும் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஆலயத்தில் கீழ்ப்புறம் உள்ள விநாயகர் சன்னதியிலிருந்து பால்குடம் எடுக்கப்படும். நிச்சயமாக இந்த பால்குடம் எடுக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் முன்கூட்டியே உங்கள் ரிசீட்டை பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக முடி காணிக்கை மற்றும் பால்குட காணிக்கை அது காவடி காணிக்கை அனைத்தும் பொருளாளர்களுடன் நீங்கள் ரிசீட்டை பெற்றுக்கொண்டு இதை செய்வீங்க என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்துலக கடப்பிதழை கூறுகிறார் அம்மா ஜைத் ஹமிரி. நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தனது அனைத்துலக கடப்பிதழை நிரந்தரமாக தம்மிடமே ஒப்படைக்க வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அமா ஜைத் ஹமிரி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு விவகார சந்திப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக தமது அனைத்துலக கடப்பிதழை தம்மிடமே வழங்கிவிடும்படி நீதிமன்றத்திடம் அவர் கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப நான் வெளிநாடுகளுக்கு அதிகமாக செல்ல வேண்டியுள்ளது. இதுபோன்ற சூழலில் கடப்பிதழ்களை பெறுவது சிரமமாக உள்ளது. கடப்பிதழை என்னிடமே வழங்கிவிட்டால் எனது அரசு சார்ந்த வேலைகளை செய்வதற்கு சுலபமாக இருக்கும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அம்மா ஜைத் ஹமிடி எதிர்நோக்கிய 49 வழக்குகள் தற்போது எதிர்வாதம் புரிவதற்கு தயார் நிலையில் உள்ளது. இதன் காரணமாக அவரது கடப்பிதழ் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. டத்தோ சசிகலா தேவி பெயரிலும் ஆன்லைன் மோசடி. ஸ்லாங்கூர் போலீஸ் படையின் இடைக்கால தலைவர் டத்தோ சசிகலா தேவியின் பெயரை பயன்படுத்தி இணைய ஊடக வாயிலான ஆன்லைன் மோசடி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகவலை டத்தோ சசிகலா தேவி வெளியிட்டுள்ளார். எனது பெயரை பயன்படுத்தி ஆன்லைன் மோசடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனக்கும் இந்த ஆன்லைன் மோசடிக்கும் துளியும் தொடர்பு கிடையாது. நான் இந்த ஆட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்கி இருப்பது போலவும் 270,000 வெள்ளி வரையான ரொக்க பணத்தை பரிசாக பெற முடியும் என்பதாகவும் விளம்பரப்படுத்தப்பட்டு ஆன்லைன் மோசடி திட்டம் உலவி வருகிறது. மேலும் டெலிகாம் மலேசியா, மேபேங்க் போன்ற முத்திரை நிறுவனங்களின் பெயர்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது முழுக்க மோசடி அமைப்பிலான மக்களை ஈர்த்து ஏமாற்றும் கும்பலின் நடவடிக்கை என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி டத்தோ சசிகலா தேவி விடுத்துள்ள அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. கைரிக்காக கதவை திறந்து வைக்கிறோம். அம்னோவின் முன்னாள் இளைஞர் பகுதி தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான கைரி ஜமாலுடீனுக்காக பரிகாத்தான் கூட்டணியின் கதவுகளை திறந்து வைக்கிறோம் என பாஸ் கட்சியின் உதவி தலைவர் அமர் சம்சூரி முக்தார் அறிவித்துள்ளார். கைரி ஜமாலுடீன் அம்னோவில் நீடிப்பாரா இல்லையா என்பது நாளை வெள்ளிக்கிழமை முடிவாகும் என்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அம்னோவில் இருந்து கைரி நீக்கப்பட்டால் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருண்ட சூழலுக்குள் சென்றுவிடும். அதிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டுமானால் பரிகாத்தான் கூட்டணியின் ஏதாவது ஒரு கட்சியில் அவர் தம்மை இணைத்துக் கொள்வது சிறப்பு என அமர் சம்சூரி முக்தார் குறிப்பிட்டுள்ளார். திறந்த மனத்துடன் பணியாற்றக்கூடிய சிறப்பான தலைவர் கைரி ஜமாலுடீன். கைரியின் அரசியல் பங்களிப்பு மக்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அவர் இல்லாத அம்னோ அவருக்கு பலவீனமானதாக அமைந்து விடாது. மாறாக அம்னோவுக்கே அது பலவீனத்தை உருவாக்கும். நாளைய முடிவு எதுவாக இருந்தாலும் கைரியை ஏற்றுக்கொள்ள பரிகாத்தான் கூட்டணியின் கதவுகள் திறந்தே உள்ளது என பரிதஹாரியான் ஆன்லைன் நிறுவனத்துக்கு வழங்கிய பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மரத்தாண்டவர் ஆலய கழிப்பறை கட்டுமானத்தில் ஊழல் இல்லை. மாறான் மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கட்டப்பட்ட கழிப்பறை திட்டத்தில் எந்த ஊழலும் நிகழ்த்தப்படவில்லை என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தகவலை ஆலய தலைவராக இருக்கும் டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமி தெரிவித்தார். 2014 தொடங்கி 2018 வரையில் மத்திய அரசாங்கம் 2.25 மில்லியன் வெள்ளியை ஆலய வளர்ச்சி நிதியாக கட்டங்கட்டமாக வழங்கியிருந்தது.
2015 1.3 மில்லியன் வெள்ளி செலவில் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக 144 புதிய கழிப்பறைகள் கட்டப்பட்டன. நான் அப்போது மாறான் மரத்தாண்டவர் ஆலய பொருளாளராக பதவி வகித்து வந்தேன். கழிப்பறை கட்டுமானத்தில் ஊழல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக எங்களுக்கு எதிராக 2019 ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்யப்பட்டது. ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் ஆலயத்துக்கு வந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். அதன் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் நேற்று ஆலய நிர்வாகத்தை அழைத்த ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் ஆவணங்களை திரும்ப எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆலய கழிப்பறை கட்டுமானத்தில் எந்த ஊழலும் நிகழ்த்தப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் என டத்தோ தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். சிங்கப்பூர் வீடமைப்பு இலாக்காவின் ஆலோசனையை பெறுவதில் தவறில்லை. சிங்கப்பூர் வீடமைப்பு இலாக்காவின் ஆலோசனையை பெற்று மலேசியாவில் அதனை அமல்படுத்தும் முயற்சியை கேலி செய்ய வேண்டாம் என வீடமைப்பு ஊராட்சித்துறையின் முன்னாள் துணை அமைச்சர் ராஜா கமருல் பஹரின் ஷா ராஜா அஹமட் கேட்டுக்கொண்டுள்ளார். சிங்கப்பூர் வீடமைப்பு துறையின் ஆலோசனைகளை பெற்று மலேசிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் பொருட்களை வாங்குவதற்காக அப்பகுதியை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து வசதிகளிலும் ஒருங்கே பெற்ற குடியிருப்புகளை சிங்கப்பூர் உருவாக்கியுள்ளது. வர்த்தக சூழல், சீதோஷண நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தி அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மிகச்சிறந்த முன்மாதிரி வீடமைப்பு திட்டங்களை உருவாக்கிய அந்நாட்டின் வீடமைப்பு இலாக்காவின் ஆலோசனையை பெற்று மலேசியாவிலும் அதனை நடைமுறைப்படுத்தலாம். பாஸ் கட்சியும் பர்சத்து கட்சியும் இம்முயற்சியை இழிவாக பேசி வருகின்றனர். மலாய்க்காரர் அல்லாத ஒருவர் ஊராட்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் என்பதற்காகவும் சிங்கப்பூரில் குறைவான மலாய்க்காரர்கள் வசிப்பதை காரணமாக காட்டியும் அவர்கள் இதனை ஒரு இனப்பிரச்சினையை போல பேசி வருகிறார்கள். ஒரு நாட்டின் வெற்றி பெற்ற வழிமுறைகளை இன்னொரு நாடு பின்பற்றுவது அத்தனை பெரிய தவறான செயல் ஆகாது என்பதை பாஸ் கட்சியும் பர்சத்து கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும் என அறிக்கை ஒன்றின் வாயிலாக அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.